பாஜக மட்டுமல்ல வேறு எந்த கட்சியின் பின்னாலும் செல்ல வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய கடம்பூர் ராஜு பாஜக தலைமையில் கூட்டணி என்ற வார்த்தை உண்மையான அதிமுக தொண்டர்களிடமிருந்து வராது என்றார். அதிமுக வந்து பிஜேபி போகும், பிஜேபி எந்த கட்சிக்கு பின்னால போக வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக தமிழகத்தில் அதிமுக தலைமையில் கூட்டணி, அதுல பாட்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ வைத்தியலிங்க அதிமுக இல்லை என்பதை ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்திருக்காரு. திருப்பூரில் பழைய பொருட்களுக்கான குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. 1 கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது. திருப்பூர் மேலப்பாளையம் பகுதியில் இரும்பு கடை நடத்தி வரும் அதே பகுதியில் பழைய பொருட்களை சேமித்து வைக்க குடோன் ஒன்றை வைத்திருக்கிறார். இந்நிலையில் நேற்று மாலை 7 மணி அளவில் குடோனில் எதிர்பாராத விதமாக தீப்பற்றியது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு இரு தீயணைப்பு துறையினர் வாகனங்கள் வந்து தீயை அணைத்தன. 2 மணி நேரமாக போரா. PMEGP ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அடித்தியை அணைத்தனர். இந்த சம்பவம் குறித்து அனுப்பூர்பாளையம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 2 பட்டாச்சியர்களுக்கு இடையே நிகழ்ந்த சண்டையால் நரசிம்மர் சன்னதிக்கு பூட்டு போடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்கிறது. வரதராஜ பெருமாள் கோவிலில் நரசிம்மன் சன்னதியில் பூஜை செய்வது தொடர்பாக கிட்டு மற்றும் ராகவன் என்ற சகோதர பட்டாச்சியர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டது. அப்போது கிட்டு பிட்டர் கோவில் சன்னதியை பூட்டினார். இதனால் அங்கிருந்த பக்தர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். 2 மணி நேரம் சன்னதி பூட்டி கிடந்ததால் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் திரும்பினர். இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். உதகை அருகே நஞ்சநாடு கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு படுகரின மக்களில் லட்சிய ஹப்பா கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்பட்டது. படுகரின மக்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி தீப திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். முன்னதாக மூதாதையர்களின் இல்லத்திலிருந்து பந்தம் எடுத்து வந்து குடியிருப்பு அருகே உள்ள சிறிய குடிமரத்தில் தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்வானது அனைவரையும் கவர்ந்தது. கோவை மாவட்டம் அன்னூரில் பாஜக கொடிகளை அகற்ற வேண்டும் என்று போலீசார் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியினர் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அன்னூரில் டெட்கோ சார்பில் தொழில் பூங்கா அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக பாஜக சார்பில் இன்று அங்கு நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்கிறார். இதனையொட்டி அவரை வரவேற்கும் விதமாக ஆர்ப்பாட்டத்தை ஒட்டியும் பாஜக சார்பில் சாலையோரம் கொடிகள் நடப்பட்டு பேனர்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்கள் மற்றும் கொடிகளை அகற்றும்படி போலீசார் அறிவுறுத்தினர். அப்போது பாஜகவினர் அவற்றை அகற்ற மறுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காலி கொடியை கொட்டு பார்.